வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டு ஒரு டைம் வேக வச்சுக்கணும் ஆட்டுக்காலை, காலையில் ஒரு டைம் வேக வச்சுக்கணும். நல்லா க்ளீனாக வெந்துடும் அப்போ தான். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ரெண்டு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு டீஸ்பூன் தனியா, 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். திருப்பி ஒரு டைம் காலையில் நம்ம ஆட்டுக்காலை வேக வைக்கும்போது இந்த அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொழும்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப தேவைன்னா நீங்கள் கூடையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவி இது நல்லா வந்து ஒரு டைம் கொதிக்கிட்டோம். மிளகாய் வெடிப்பு இது எல்லாம் போட்டோம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு தாளிச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கடைசியாக இறக்கும்போது ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதில் கலந்துக்குவோம். இதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா குழம்பு தண்ணி ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. கெட்டியமாக வேணும்னா குழம்பு நல்லா சுண்ட விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி,